வணக்கம். உங்கள் எல்லோரையும் நான் மெட்ரா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் நாணயவியல் பற்றி, அதாவது நாணயங்களின் வரலாறு மற்றும் நாணயங்களை எப்படி சேகரிக்க தொடங்கினாங்க, எந்த காலத்திலிருந்து நாணயங்களை சேகரிக்கின்ற பழக்கம் தொடங்கியதுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நாணயவியல் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாணயங்கள் மற்றும் அதனுடைய வரலாறு தொடர்பான ஒரு அறிவியல் துறை தான் இந்த நாணயவியல் துறையாகும். அதாவது நியூமிஸ்மேட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதை பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா, நாணயமே கண்டுபிடிக்காத காலங்களில் கூட பண்டமாற்று முறையில் நாணயங்களை வந்து அவங்க ஒரு பொருளை கொடுத்து ஒரு அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ கூட இந்த காலங்களில் கூட சில இடங்களில் பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற விளையக்கூடிய ஒரு பொருளை கொடுத்து தான் தேவையான பொருள்களை வந்து வாங்கிட்டுருக்காங்க. அந்த முறை கூட இன்னும் கூட சில இடங்களில் பயன்படுத்திட்டு வராங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து உள்ளூரில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய மதிப்பு மிக்க பொருள்களை வந்து கொடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கிர்கிஸ்தான்ற ஒரு நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், பெரிய பொருட்கள் ஏதாவது வாங்கணுன்னா குதிரைகளை வந்து பண்டமாற்று முறையாக குதிரைகளை பதிலாக கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு மதிப்பு மிக்க பொருட்களை வந்து வாங்கியிருக்காங்க. சிறிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்கக்கிட்ட இருக்கிற ஆட்டுத்தோல், அந்த ஆட்டுத்தோலை வந்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த காலத்தில் நாணயங்களாக பார்த்திங்கன்னா, சிப்பிகள், விலையுயர்ந்த உலோகங்கள், மதிப்பு மிக்க பொருட்கள், அதாவது வைரம், ரத்தினம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி தங்கம், அந்த மாதிரி உயர்ந்த மதிப்பு மிக்க பொருட்களை கொடுத்து, ஒரு உலோகங்களை கொடுத்து தேவையான பொருட்களை வந்து அந்த கால மக்கள் வந்து வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. அப்படித்தான் பண்டமாற்று முறையே உருவாகியிருக்கு. அப்புறம் நாணய தோன்றிய காலத்தில் நாணய சேகரிப்பு என்ற ஒரு முறை வந்து ஏற்பட்டிருக்கு. பண்டைய காலங்கள், அதாவது 14ஆம் நூற்றாண்டிலேயே நாணய சேகரிப்பு முறை ஆரம்பமாகிருக்கு. ரோம பேரரசர்கள், அதாவது இத்தாலியை ஆண்ட ரோமர்கள், ரோம பேரரசர்கள் தான் இந்த நாணய சேகரிப்பு முறையை ஆரம்பித்தன. அது அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்காக வந்து இந்த நாணயத்தை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. நான் பெரிய பெரிய அரசர்கள், ராணிகள், பெரிய செல்வந்தர்கள், உயர் பகுப்பில் இருந்தவங்க வந்து இந்த நாணயத்தை வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாணயம் வந்து அந்த நாணயவியல்ன்ற துறை பார்த்திங்கன்னா, மத்திய கால இறுதியிலும் ஒரு மறுமலர்ச்சி இந்தியா தோன்றிய காலத்தில், மறுமலர்ச்சி தோன்றிய காலத்திலையும் ரொம்ப உச்ச நிலையை வந்து நாணயவியல் துறை இருந்திருக்கு. ஐரோப்பிய அரச குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா, ஐரோப்பிய அரச குடும்பத்தினர், பெரிய பிரபுக்கள், ரோம பேரரசர் பார்த்திங்கன்னா அகஸ்ட சீசர், ஜூலிய சீசர், அப்புறம் இத்தாலிய கவிஞராக இருந்த பெட்ராக்ன்றவர், அவர் ரோம பேரரசர் மேக்சிமில்லியன் அப்படின்றவர், ஃப்ராங்கின், லூயிஸ் 19, ஹென்ரி 4th, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாணயத்தை சேகரித்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த காலத்தில் நாணயத்தை சேகரிக்கும் பழக்கமுடையவர்கள். 19ஆம் நூற்றாண்டு நாடுகள், அவங்க என்ன பண்ண, நூற்றாண்டு நாடுகள் வந்து நாடுகள் வாரியான சேகரிப்பு வளர்ச்சி அது விவரப்பட்டியலை வெளியிடும் அளவுக்கு நாணயவியல் துறை வந்து சிறப்பான ஒரு காலமாக இருந்திருக்கு. ஒரு பிரதேசத்தினுடைய, ஒரு மாநிலத்தின், ஒரு நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நாணயத்தை கொண்டு தெரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு நாணய சேகரிப்பு ரொம்ப பயன்பட்டு வந்திருக்கு. நாணயம் செய்யப்பட்ட அது உலோகம், அது வெளியிட்ட ஆண்டு, அதை எந்த அரசு வந்து வெளியிட்டாங்கன்றத ஒரு நாணயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதை வச்சு தான் நாணய தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பயன்படுத்தினாங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாணயத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். உதாரணம் பார்த்திங்கன்னா, நாணயம் செய்யப்பட்ட ஆண்டு, அது உலோகம், அதை வச்சு அந்த அரசனுடைய அப்போது ஆண்ட அரசனுடைய பொருளாதார நிலையை கண்டுபிடிக்க முடியும். சந்திரகுப்தர் காலத்தில் பார்த்திங்கன்னா, தங்க நாணயங்களை வந்து அச்சிட்டுருக்காங்க. அதனால் அதை வச்சு பார்க்கும்போது அவருடைய ஆட்சியில் பொருளாதார நிலை நல்ல சிறப்பு மிக்கதாக, செழிப்பான ஒரு ஆட்சியாக வந்து சந்திரகுப்தர் ஆட்சி காலம் இருந்திருக்கு. அதே போல் ஸ்கந்தகுப்தர், அவருடைய ஆட்சியில் பார்த்திங்கன்னா, தங்க முலாம் பூசிய ஒரு செப்பு நாணயங்களை தான் வெளியிட்டிருக்காரு அந்த நாணய காலத்தில். அதனால் அவருடைய ஆட்சி பார்த்திங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி வந்து அவ்வளோ செழிப்பு மிக்கதாக இல்லை. நாணயம் என்பது பார்த்திங்கன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய, அரசாங்கத்தால் வழங்கப்படுகிற ஒரு பண வடிவமே நாணயம் என்பதாக இருந்திருக்கு. நாணயங்கள் வந்து உலோகங்கள், பல உலோகங்களை அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயங்கள் வந்து வங்கித்தாள்களும் நாணயங்களும் சேர்ந்ததே ஒரு பணமுறையாக இப்போ வந்து நாம் நடைமுறையில் பயன்படுத்திகிட்டு வந்திருக்கோம். நாணயங்களை வந்து சேகரிக்கிற பழக்கம் வந்து பழைய காலத்திலேருந்தே தொடங்கியிருக்கு. அந்த நாணயத்தை வந்து மதிப்பு கருதி சேகரிச்சிருக்காங்க.
அதாவது பெரும்பாலும் புழக்கத்தில் கிடைக்கிற நாணயங்கள், தினசரி வாழ்க்கையில் கிடைக்கிற நாணயங்களை சேகரிக்கிறதுல ஆரம்பித்து வெளிநாட்டு பயணத்துக்கு போகிறாங்க, வெளிநாடுக்கு சுற்றுலா போகிறாங்க, வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு போகிறவங்க அங்கே கிடைக்கிற நாணயங்களை சேகரிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கிற நாணயங்களை அந்த நாணயத்தினுடைய ஆர்வத்தை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தியிருக்கு. இவ்வாறு புது புது நாணயங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து சேகரிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்காங்க. ஒரு நாட்டில் வெளியிடப்பட்ட நாணயங்கத்தை ஒரு நாட்டில் வெளியிட்டாங்கன்னா அந் எல்லா வகை நாணயத்தையும் சேகரிக்கும் பழக்கம் இருக்கும். இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயத்தை மட்டும் சிலர் வந்து சேகரிப்பாங்க. பிறர் அதாவது பிழையுள்ள நாணயங்கள், எரர் காயின்ஸ் சேகரிக்கும் பழக்கம், சிலர் வந்து எரர் காயின்ஸ் மட்டுமே சேகரிப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களும் இருக்காங்க. நாணயத்தை சேகரிப்பவங்க ஆர்வம் வந்து அவங்களுடைய பொருள் வசதி, பொருளாதார வசதி, வசதியானவங்க பார்த்திங்கன்னா தங்கம் முலாம் பூசிய நாணயங்களை வாங்கிறது, சிலர் சில்வர் நாணயத்தை மட்டுமே வாங்குவாங்க, அந்த மாதிரி நாணயத்தை வாங்குவாங்க. அவங்களுடைய பொருளாதார வசதியை அடிப்படையாக கொண்டது நாணய சேகரிப்பு. அவங்க வசதிக்கு தகுந்தவாறு நாணய சேகரிப்பு முறை இருந்து கொண்டே தான் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் நாணயங்களையும் சேகரிப்பாங்க. எல்லா நாடுகள் நாணயம் ஒவ்வொன்றா ஒரு ஒரு நாணயம் இருந்தால் போதும், ஒவ்வொரு நாட்டு நாணயம் சேகரிப்பாங்க. சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாடு வெளியிட்ட அனைத்து வகையான நாணயங்களையுமே சேகரிக்கும் பழக்கமாக வச்சுருப்பாங்க. சிலர் வந்து மின்ட் வைஸாக சேகரிப்பாங்க. ஒரு நாடு வெளியிட்ட ஒரு நாணயத்தினுடைய மின்ட் வைஸு அந்த நாணயம் வந்து சேகரிப்பாங்க. இந்தியாவில் ஒரு 5 பைசா நாணயம் வெளியிட்டாங்கன்னா 1954 to 1968 வரை வெளியிட்டாங்க. அந்த நாணயங்களை சேகரித்து அதில் மின்ட் வைஸ் மட்டும் சேகரிப்பாங்க. அதில் ரேரான நாணயத்தை மட்டும் சிலர் வந்து சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி சில நாள்களில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அச்சிடப்பட்ட நாணயங்கள், சில ரேரான காயின்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சந்தையில் மதிப்பு மிக்க காயின்ஸ் மட்டும் சிலர் வந்து சேகரித்து வைப்பாங்க. சிலர் வந்து காலனி ஆதிக்கு அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அடிமையாக இருந்த நாடுகள், பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகள், அந்த நாடுகளினுடைய நாணயத்தை மத்தியும் மட்டுமே சேகரிக்கும் பழக்கம் சிலர் வந்து அந்த மாதிரி நாணயங்களை மட்டும் சேகரிப்பாங்க. நாணயங்கள் சேகரிப்பது முக்கியம் இல்லாமல் அது பாதுகாத்தும் வச்சுருப்பாங்க. அச்சகத்தில் ஏற்பட்ட பிழைகள், பிழை ஏற்பட்ட நாணயங்களை அதிக அளவில் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. அப்புறம் இயற்கை அழகு சார்ந்த நாணயங்கள், தலைவர்களின் நினைவாக வெளியிடப்பட்ட கமாமரேட்டிவ் நாணயங்கள், கமாமரேட்டிவ் காயின்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கமாமரேட்டிவ் நாணயங்கள், ஒரு இயக்கம் ஆரம்பித்து அந்த இயக்கத்தினுடைய மதிப்பை வெளியிடப்பட்ட நாணயங்கள், அந்த மாதிரி நாணயங்கள், அதிக அரிதான நாணயங்கள், அரிதான நாணயங்களை அதிக விலை கொடுத்து கூட சிலர் வாங்கி அதை கூட கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. நாணயத்தை சேகரிப்பதில் அதனுடைய கண்டிஷன் தான் முக்கியம். அதாவது நல்ல ஒரு எக்ஸப்ட் கண்டிஷன், அதாவது யூஎன்சி கண்டிஷன், அந்த மாதிரி நாணயங்களை சேகரிக்கிறது, சேர்த்து வைக்கும் போது அதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகும். அதாவது நாணய சேகரிப்பு என்பது பழைய காலந்தொட்டு இன்று வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு பொழுதுபோக்காகவே இருந்திருக்கு. இந்த மாதிரி நாணயங்களை நீங்களும் சேகரிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.